ஜகத்ரட்சகன் இந்த பெயரை கேட்ட உடனேயே கலைஞருக்கு மிகவும் நெருக்கமானவர். பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய அரசியல் ஜாம்பவானாக வளம் வரக்கூடிய ஒரு நபர், பெரிய இலக்கியவாதி. அவர் பேசினார் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். பெரிய கல்வியாளர் அப்படிங்கிறது அவருக்கான அடையாளம். கலைஞர் அவரை ஆழ்வார் அப்படின்னு கூப்பிடுவார். ஒரு மேடைகள்லாம் இன்னமும் யூடியூப்பில் வந்து நிறையா வீடியோக்கள் இருக்குது. கலைஞருக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறது எல்லா பேரும் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் ஆழ்வார் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காகவே கலைஞர் அந்த இடத்துல அவர் பேச போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த புகழுரை வாழ்த்துப்பா அதை கேட்குறதுக்காகவே தன்னுடைய இரண்டு காதுகளையும் வேறு எங்கேயுமே வாடகைக்கு கொடுக்காமல் ஜகத்ரட்சகனுடைய வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளுக்கு டோட்டலாக அடிக்ட் ஆகிடுவார். கலைஞர் அதீதமாக சிரித்தது அப்படின்னா ஜகத்ரட்சகன் பேசிய வார்த்தைகளுக்காக தான். அதிகமாக மனமகிழ்ந்தது அப்படின்னா ஸ்டாலின் பிறந்தப்போ அப்படிங்கிறத விட ஜகத்ரட்சகன் உதிர்க்கக்கூடிய அந்த வாழ்த்துப்பால தான் அப்படிங்கிற அளவுக்கு உள்ளூர உணர்வு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஜகத்ரட்சகன் இன்றைக்கி அவருடைய வீடுகள்லையும் அவர் சார்ந்த இடங்கள்லையும் 5 நாட்கள் ரெய்டு நடத்துகிறாங்க. பிணவரையை தோண்டி 19 மூட்டைகளில் வந்து கைப்பற்றியிருக்காங்க. 19 மூட்டைகள்லையும் பண மூட்டைகளாக இருக்குது. 2000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சது என்னவோ கவர்மெண்ட் தான், ஆனால் 500 ரூபா நோட்டு செல்லும்ல அப்படின்னு சொல்லி அந்த ரூபா நோட்டுகளை பூரா தன்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிணவரை இருக்குல்ல, திறந்து பார்த்தா பிணம் இருக்கணும், ஆனால் பிணத்துக்கு பதிலாக மூட்டை இருக்குது. அந்த மூட்டையை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ரைடு நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பணக்கட்டுகளாக இருக்குது, கோப்புகளாக இருக்குது. அவருடைய வீட்டோட வாசலில் இருக்கக்கூடிய காரில் வெறுமனை வந்து ரொம்ப காலமாக 4 நாள் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய வண்டியை சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அதில் மூட்டை மூட்டையாக கோப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் 84 கோடி ரூபாய் இல்லீகல் மணி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் 50,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சொத்துக்கள் அவர் எங்கிருந்து சம்பாதிச்சார்? 1980 தொடங்கி எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்தே எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தவர். அதற்கு பிறகு தான் 200 ஏக்கரில் இந்த பாலாஜி மருத்துவமனை, பாலாஜி டென்டல் காலேஜ், பாலாஜி ஆர்ட்ஸ் காலேஜ், பாலாஜின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி அதுக்கு தாண்டி வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இப்படி தாகூர் மெடிக்கல் காலேஜ் உள்ளிட்ட ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு, அக்காடு ஹோட்டல், மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குது, அது எல்லாமே வந்து ஜெகத்ரட்சகனுடையது தான். அவர் வந்து டாஸ்மாக் உள்ளிட்ட விஷயங்கள்லையும் வந்து அவருடைய பங்கு அப்படிங்கிறது எலைட் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தனியாக கம்பெனிஸ்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படி தொடர்ந்து வந்து எல்லா துறைகள்லையுமே கால் பதிச்சுவார். டிஎம்கே ஏடிஎம்கேன்னு யாரையும் பகச்சிக்க மாட்டார், எல்லாரோடையும் ஒரு நல்லுறவு. அவர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 2009 வந்து ஆனதற்கு பிறகு அவருடைய அரசியல் பார்வை அப்படிங்கிறது யார் பக்கம் விழுந்தது அப்படின்னா அவர் வன்னியர் அப்படிங்க, வன்னியர் சமுதாயத்தின் மேலே வந்து நாட்டமுடையவர். அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கம் போனோம்னா முதல்வர் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் போய் கால் ஊன்றி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய முதல்வர் கனவு காப்பிடிக்கக்கூடிய வகையில் தான் இப்போது லஞ்ச ஒழிப்பு போலீஸாரும் வருமான வரித்துறையினரும் ஈடியும் தொடர்ந்து வந்து சோதனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. 5 நாள் நானும் வந்து மொதல் நாள் 2 நாள் முடிஞ்சோன்னு சரி 1 நாள் 2 நாள் ரெய்டு நடக்கும், ஏதோ வந்து பாஜகவினுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக ரெய்டு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வந்து 5 நாட்களாக ரெய்டு நடக்குது. 5 நாட்களில் என்ன கைப்பற்றிருக்காங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் அந்த மாதிரியான லிஸ்ட்லாம் வெளிவந்தது கிடையாது. பிணவரையில் இருந்துலாம் வந்து ஃபைல்ஸும் வந்து பணமும் எடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக வந்து நம்முடைய மக்களை வந்து முட்டாளாக்கியிருக்காங்க இவங்க. அவர் எதுவும் படிக்கலை, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காருங்கிறது வேறு விஷயம். ஆனால் பண்பாளர், அரசியல் நாகரிகம் தெரிந்தவர், நல்ல தமிழ் அறிஞர், கலைஞரே ஆழ்வார்னு கூப்பிட்ட ஒரு நபர். ஆழ்வார் அப்படி நாயன்மார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து அந்த ஜகத்ரட்சகன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்கு கலைஞர் சூட்டி அழகு பார்த்தார். அப்போ ஆழ்வார் ஒரு இட்லி சாப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கொடுப்பாராம். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து ஆழ்வாரை வந்து அவருடைய விட்டுட்டு சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால்
கலைஞர்களுக்கு கொடுத்தாரா இல்லை இவரே வந்து எல்லா பணத்தையும் வந்து வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு இட்லி சாப்பிடும்போது இருந்த பாசம் பணத்தை பங்குபடும்போது இல்லையே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் கேட்க தோணுது. இப்படி முழுமையாக ரெய்டு நடத்துறதுக்கு மட்டும் அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடத்தணும்னா மட்டும் 6 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரெய்டு நடத்தணும் அப்படின்னாலே 6 மாத காலம் ஆகுமா? இப்போ 5 நாட்கள் தான் ரெய்டு நடத்தியிருக்காங்க, அதுலேயே 100 கோடி நெருக்கி கைப்பற்றியிருக்காங்க இல்லீகல் மணி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி ஜெகத்ரட்சகன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதருடைய வீடுகள்லேயே இவ்வளவு கோப்புகளும் இவ்வளவு பணங்களும் இல்லீகலாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் இந்த அரசை ஏமாற்றி, இந்த மக்களை ஏமாற்றி, மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றி, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்ல நல்ல திட்டங்களை ஏமாற்றி, ரோட்டில் நடந்து போக முடியலைங்க, ரோட்டில் வந்து ரோடு போட மாட்டாங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்மளால் வண்டி ஓட்ட முடியல, நடந்து போக முடியல, சாலையோரத்தில் வந்து எந்த எது சாலை எது ஓரம் அப்படின்னே தெரியல, குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய இடங்களை இதுதான் போகிறதுக்கான வழி அப்படிங்கிறாங்க, அதை போய் சாலை அப்படிங்கிறாங்க. இப்படி சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையும் உங்களை நம்பி தான் வாக்கு போட்டோம், உங்களை நம்பி தான் ஓட்டு போட்டோம். அப்போது இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு திமுக அரசுக்கும் திமுக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்த நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எப்படி மனசு வருது? விழுப்புரத்தில் இருந்து ரிக்ஷா ஓட்டுறதுக்கு தானே சென்னை பக்கம் வந்தீங்க. அப்போ எம்ஜிஆருடைய கால் கையில் விழுந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஜெருசலேம் காலேஜ்னால் எப்படி உங்களுக்கு இவங்க கையில் கிடச்சிது? அப்போது இவ்வளவு கல்லூரிகளையும் இவ்வளவு கல்வியாளருங்கிற பட்டமும் வாங்கின நீவீங்க, அவங்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க இந்த மக்களுக்காகங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பும்போது அவருடைய அடையாறு வீட்டிலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய டிநகர் வீட்டிலையும் சரி, இப்படி அவர் சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் இருக்குன்னு தெரில, இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து சோதனை நடத்தணும் அப்படின்னாலே அதை சொன்னேன்ல 6 மாத காலம் ஆகுமா? இத்தனைக்கும் இவ்வளவு 50,000 கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்புள்ள சொத்து மதிப்பு உள்ளவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியுமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வாட்ச் கட்ட மாட்டார், வாட்ச் கட்டுவாரா என்னன்னு சரியாக கவனிச்சது கிடையாது, பட் அவர் செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்து இருக்குது. அவரோட அது இருக்கக்கூடிய டிஎம்கேயில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியும், அவங்களோட பிஏ வந்து அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, ஆனால் ஜெகத்ரட்சகனுக்கு மட்டும் நேரடியாக அவரை நம்மளால் தொடர்பு கொள்ளவே முடியாது. அவருடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னா லேண்ட்லைன் அட்டன் பண்ணுவார், ஆனால் வந்து அவருடைய கைபேசி அப்படிங்கிற ஒன்று அவர் இது வரைக்கும் வச்சுருந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டெக்னாலஜி வந்து தனங்கிட்ட இருக்கிறத அவர் விரும்பினதே கிடையாது. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது வந்து சிரமமாக இருக்குமா அப்படின்னு நினச்சாரா என்னன்னு தெரியல, பட் அவருடைய எதிர்பார்த்த கனவு அப்படிங்கிறது வன்னியருடைய ஓட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு தான் முதல்வர் ஆயிரும் அப்படின்னு யோசிச்சவர் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் செல்ஃபோனே பயன்படுத்தாமல் இருந்தவர் தான் அவர். இன்ன வரைக்கும் அவர் கையில் எந்த செல்ஃபோனுமே கிடையாது, அவர் காண்டாக்ட் பண்ணால் அவர் பிஏ தான் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தொலைத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவர் நுழைச்சிக்கிட்டதே இல்லை. அவருக்கு தெரியாத இலக்கியங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு தெரியாத ஒரு இலக்கியம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இலக்கியமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையுமே கற்று தேர்ந்தவர் தான். தமிழ் வந்து அழகான ஒரு மொழி அப்படிங்கிறது ஜெகத்ரட்சகன் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக தான் நம்மளால் உணர முடியும். இப்படி ஒரு அழகான மொழி இருக்கா, இப்படி ஒரு அழகான மொழிக்கு சொந்தக்காரவங்களாக இந்த தமிழர்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஊழல்வாதியா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் எத்தனை பேரை நம்பி 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 நம்ம வாழ்க்கையில் வந்து ஏமாற போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. நம்மளுடைய தலைவன் வந்து ஒரு நல்ல பெரிய ஆளாக இருப்பான், வந்து மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கா, மக்களுக்காக நல்லது செய்வான், இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க, இவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். பட் தமிழ் அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய வயிறு பிழைக்கிறதுக்கு தான் அவங்க வாழ்கிறாங்களே தவிர, மக்களை வளர்க்குறதுக்காகவும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காகவும், மக்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்காகவும், மக்களுக்கான சமூக நீதியை போதிப்பவர்களுக்காகவும் அவங்க இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ரைடு மூலியமாகவும், அவங்கக்கிட்ட இருந்து கைப்பற்றிருக்கக்கூடிய பணங்கள் மூலியமாகவும், பிணவரையில் இருந்தெல்லாம் கோப்புகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து பணம் எடுக்கிறாங்கன்னா அதை எதுக்கு கொண்டு போய் அங்கே வச்சுருக்காங்கங்கிற கேள்வி யதார்த்தமான கேள்வி தானே. அப்போது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறதுனால தானே அந்த இடத்துல நீங்கள் சத்தம் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இவ்வளவு கேள்விகள், புது எதிரும் புதிருமான கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வந்து யார் சொல்ல போகிறா? இதுவரைக்கும் வருமான அஞ்ச ஒழிப்புத்துறையோ வருமான வரித்துறையோ
துறையினரோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோ கைப்பற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எந்த மக்களுக்கும் வந்து வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னதே கிடையாது. மறைமுகமாகவே எல்லாம் நடத்திக்கிட்டு இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, இவ்வளவு கோடி கைப்பற்றப்பட்டது அவ்வளவு கோடி கைப்பற்றப்பட்டது, அது அரசிட்ட இவ்வளவு கொடுத்துருக்கோம், இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கைப்பற்றி இருக்கோம், இதெல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுத்ததே கிடையாது. அப்புறம் என்னம்மா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் அவங்கெல்லாம் இந்த ரைடு நடத்துறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வருது அப்படிங்கிறது மட்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.